இந்த மாதிரி ஒரு PCBல டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது அதோட காம்போனன்ட் வந்து டிகிரேட் ஆகும் அதாவது அதோட வேல்யூஸ் வந்து கம்மியாகும் சோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காம்போனன்ட் ஃபுல்லாவே வந்து வேல்யூ குறஞ்சி ஷார்ட் ஆயிரும் சோ அதனால அந்த PCB ஏ வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்கிட்ட இங்க ஒரு PCB இருக்கு பிரிண்டட் சர்க்யூட் போர்டு இந்த PCB ஏ நான் வெறும் கையால தொடுறேன் அப்படினா இந்த PCB செத்து போயிடும் அதாவது வேலை செய்யாம போயிடும் அப்படினு சொன்னா நம்ப முடியதா ஆனா அதுதான் உண்மை என்னோட உடம்பல இருக்க கூடிய எலக்ட்ரோஸ்டாடிக் சார்जेस நான் அந்த PCB ஏ தொடும்போது அதுல டிஸ்சார்ஜ் ஆகி இந்த PCB ஏ கூட வேலை செய்யாம போயிடும் நார்மலா ஒரு எலக்ட்ரானிக் equipment நல்ல கண்டிஷன்ல அதோட லைஃப் குறஞ்சது 10 வருஷமாவது இருக்கணும் அதே சமயத்துல அந்த எலக்ட்ரானிக் equipment-ஐ நாம ஓபன் பண்ணிட்டோம் அப்படினா அதோட லைஃப் அப்படியே பாதியா குறஞ்சிருது நம்ம வாங்கக்கூடிய செகண்ட் ஹேண்ட்ல வாங்கக்கூடிய பொருட்கள் மொபைலா இருக்கலாம் லேப்டாப்பா இருக்கலாம் இல்ல எந்த ஒரு எலக்ட்ரானிக் equipment-ஆ இருக்கலாம் நம்ம செகண்ட் ஹேண்டா வாங்கும்போது அதோட லைஃப் எந்த மாதிரி இருக்கும் அதோட performance எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணமா ஃபோன் எடுத்துக்கலாம் இல்ல ஃபேன் எடுத்துக்கலாம் இந்த ஃபேன் நான் வீட்ல இருக்குறதுலயே சிம்பிளான ஒரு எலக்ட்ரிக்கல் equipment இந்த ஃபேன்ல பார்த்தோம் அப்படினா காயில் கண்டென்சர் கெபாசிட்டர் அப்படினு சொல்லுவோம் இந்த ரெண்டு காம்போனன்ட் தான் சோ இந்த ரெண்டு காம்போனன்ட் இருக்க கூடிய அந்த ஃபேன்ல பிரச்சனை வராம இருந்திருக்கு ஏனா இதுதான் இருக்குறதுலயே சிம்பிளான ஒரு equipment ஆனாலும் இதல நம்ம பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த ஃபோன்ல கிட்டத்தட்ட 10000 க்கும் அதிகமான காம்போனன்ட் வந்திருக்கு சோ அப்ப இதல பிரச்சனை வராமலா இருக்கும் பொதுவா எலக்ட்ரானிக்ஸோட லைஃபை முடிவு பண்றது 4 விஷயங்கள் இருக்கு முதல்ல வந்து குவாலிட்டி நம்ம எவ்வளவு காசு குடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்ல தான் நமக்கு அந்த பொருளோட குவாலிட்டியும் வந்து இருக்கும் இது எலக்ட்ரானிக்ஸ்ல மட்டும் கிடையாது உலகத்துல இருக்க கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம எந்த அளவு காசு குடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த பொருளோட தரம் வந்து இருக்கும் நான் வந்து 10000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறேன் அதுலயே என்னால WhatsApp பயன்படுத்த முடியும் நான் 1 லட்சம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறேன் அதுலயே என்னால WhatsApp பயன்படுத்த முடியும் அதாவது ரெண்டு ஃபோன்லயும் சேம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்னால பயன்படுத்த முடியும் ஆனா அந்த ஃபோனோட தரம் வந்து 1 லட்சம் ரூபாய் ஃபோனுக்கு வேற மாதிரி இருக்கும் 10000 ரூபாய் ஃபோனுக்கு தரம் வந்து குறைய தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கிற பணம் ஒரு பொருள்ல எந்தெந்த விஷயங்களை முடிவு பண்ணுது பணம் உலகத்துல எப்படி செயல்படுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து ஒரு புக்க ரெக்கமெண்ட் பண்றேன் psychology of money அப்படினு சொல்லிட்டு இந்த புக் தமிழ்லயே இருக்கு நம்மளால காதால கதையா கேட்க முடியும் குக்கு FM மூலமா அவங்களோட பேரு அதிகாரம் பணம் அந்தஸ்து சுதந்திரம் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து அதிகம் வேணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்களோட வாழ்க்கையை அவங்க இழந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நம்ம மக்கள் எல்லார்கிட்டயும் இருக்குன்றது 100% உண்மை இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்னன்னு நினைச்சீங்கன்னா போதும் அப்படின்ற எண்ணம் நம்ம கிட்ட இல்லாததுதான் இந்த புக்கன் மட்டும் இல்ல இந்த மாதிரி பலவிதமான பாப்புலரான புத்தகங்கள் வந்து குக்கு FM-ல இருக்கு இதோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் EF50 அப்படிங்கற கோட பயன்படுத்துனீங்க அப்படினா உங்களுக்கு 50% வந்து இதுல ஆஃப் கிடைக்கும் அதாவது 399 ரூபாய் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் சார்जेस EF50 கோட பயன்படுத்துறது மூலமா உங்களுக்கு 199 ரூபாய் தான் அதுவும் இந்த கோட பயன்படுத்துற முதல் 250 பேருக்கு தான் இந்த ஃபோன்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட 10000 க்கும் அதிகமான காம்போனன்ட்ஸ் வந்து இருக்கு சோ அதனால இந்த ஃபோனை தயாரிக்கும்போது இதல கிட்டத்தட்ட 40 க்கும் அதிகமான கம்பெனி வந்து இன்வால்வ் ஆகும் அதாவது காம்போனன்ட் ஒரு கம்பெனி தயாரிக்கும் processor ஒரு கம்பெனி தயாரிக்கும் PCB ஒரு கம்பெனி தயாரிக்கும் இந்த மாதிரி 40 க்கும் அதிகமான கம்பெனி வந்து இந்த ஒரு ஃபோன் தயாரிக்கிறதுல இன்வால்வ் ஆகுது இந்த எல்லா கம்பெனியுமே அதோட குவாலிட்டியை கரெக்ட்டா மெயின்டெய்ன் பண்ணி அதோட ப்ராடக்ட்ட கொடுத்துருக்குமான்னு கேட்டா அது வந்து கேள்விக்குறிதான் ஆனா இந்த குவாலிட்டில ஏற்பட கூடிய பிரச்சனைகள் 60ல இருந்து 70% அதாவது அவங்க டெஸ்டிங் அப்போவோ இல்லனா அசெம்பிள் அப்போவோ வந்து தெரிய வந்துரும் அதனால அவங்க அங்கேயே வந்து சால்வ் பண்ணிடுவாங்க 30ல இருந்து 40% மட்டும் தான் கஸ்டமர் கைக்கு போகும் இந்த மாதிரி குவாலிட்டில ஏற்பட கூடிய பிரச்சனைகள் கஸ்டமர் கைக்கு வரும்போது அந்த ஃபோன் இல்ல அந்த equipment ஒரு வருஷமோ இல்ல 1.5 வருஷமோ தான் வந்து தாங்கும் அதுக்கு மேல அது பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிரும் எலக்ட்ரானிக்ஸோட லைஃபை பாதிக்கிறதுல இரண்டாவதா டெம்பரேச்சர் வந்து முக்கியமான பங்களிக்குது நம்ம இப்ப அத தான் லைவா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் சோ இங்க வந்து ஒரு பல்பை வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன் இந்த பல்பு மூலமா இந்த PCBல இருக்க கூடிய காம்போனன்ட்ல டெம்பரேச்சரை வந்து அதிகப்படுத்துறேன் சோ இப்போ நம்ம அந்த டயோடோட வேல்யூவை வந்து மீட்டர்ல மெஷர் பண்றோம் சோ இந்த வேல்யூ வந்து 0.510 ன்னு இருக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் போது இந்த டயோடோட வேல்யூ வந்து கம்மியாயிட்டே போறதை பார்க்க முடியும் சரி நம்ம இப்போ பல்பை வந்து ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகறத பார்க்க முடியும் நம்மால சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ டெம்பரேச்சர் குறையும் போது காம்போனன்ட்டோட வேல்யூ வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போகுது இந்த மாதிரி ஒரு PCBல டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது அதோட காம்போனன்ட் வந்து டிகிரேட் ஆகும் அதாவது அதோட வேல்யூஸ் வந்து கம்மியாகும் சோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காம்போனன்ட் ஃபுல்லாவே வந்து வேல்யூ குறஞ்சி ஷார்ட் ஆயிரும் சோ அதனால அந்த PCB வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியானா நமக்கு இன்னொரு கேள்வி வரும் ஒரு டிவைஸ் வேலை செய்யுது அப்படின்றப்போ அதுல நார்மலாவே டெம்பரேச்சர் உருவாகதான செய்யும் அப்படினு சொல்லி அந்த டெம்பரேச்சரை ஹேண்டில் பண்றதுக்கு ப்ராப்பரான கூலிங் சிஸ்டம் கொடுத்திருக்கணும் இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படினா நம்ம வீட்ல இருக்க கூடிய டிவி அந்த டிவி பின்னால பாத்தீங்கன்னா அந்த காத்து போகிறதுக்காக மெஷ் வந்து கொடுத்திருப்பாங்க சோ அந்த உள்ள இருக்க கூடிய PCB கூலிங் ஆகணும் அப்படின்றதுக்காக ஏர் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதெல்லாம் வந்து கொடுக்கறாங்க அதே மாதிரி தான் மொபைல்லையும் சரி லேப்டாப்லையும் சரி கூலிங் ஃபேன் கொடுத்திருப்பாங்க மொபைல்ல அப்படினா அதுக்கு பின்னாடி அந்த அலுமினியம் ஷீட் கொடுத்து ஹீட் டிசிபேட் ஆகற மாதிரி கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி டெம்பரேச்சர்னால ஏற்படுற பிரச்சனையை சரி பண்றதுக்கு கூலிங் கொடுத்தா மட்டுமே போதுமானதா அப்படினு சொல்லி கேட்டா கிடையாது இந்த மாதிரி ஃபோன் லேப்டாப் இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கு அதனால நம்ம என்னதான் கூலிங் கொடுத்தாலும் அது ஒரு அடைச்சு வச்ச இடத்துல இருக்கிற மாதிரி தான் சோ அதுல உருவாக கூடிய இன்டர்னல் டெம்பரேச்சர் நம்ம பயன்பாட்டை பொறுத்து அதிகரிச்சிட்டே தான் இருக்கும் So, இதுக்கு என்ன பண்ணனும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் போடணும் சோ குவாலிட்டியான காம்போனன்ட்ஸ் பயன்படுத்தும்போது அங்க அதிக லோட் இருந்தாலும் அது ஹீட்டை வந்து கம்மியாவே டிசிபேட் பண்ணும் அதனால தான் நம்ம ஒரு 10000 ரூபாய் ஃபோன்ல கேம்ஸ் எல்லாம் விளையாடும்போது ஃபோன் வந்து பயங்கரமா ஹீட் ஆகும் எலக்ட்ரானிக்ஸோட லைஃபை டிசைட் பண்ற மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஏஜிங் அதாவது ஒரு காம்போனன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படினா அந்த காம்போனன்ட் வயதாக அதோட பெர்ஃபார்மன்ஸ் குறஞ்சிட்டே இருக்கும் ஏன் குறையணும் அது ஒரு காம்போனன்ட் அதுக்கு இன்புட் கொடுக்கிறோம் அவுட்புட் வர போகுது ஒரு வயர் மாதிரி சோ அது ஏன் குறையணும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை டோப்பிங் வந்து பண்ணிருப்பாங்க இப்போ சிலிகான் இருக்கு அப்படினா அந்த சிலிகான்ல நம்ம பாஸ்பரஸை இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த பாஸ்பரஸ் இந்த சிலிகானோட ரியாக்ட் பண்ணி அதிக எலக்ட்ரானை நகர்த்த கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கு போகும் அதாவது அங்க அதிக எலக்ட்ரான் உருவாகும் சோ அது மூலமா நம்ம ஈஸியா அதுல எலக்ட்ரானை நகர்த்த முடியும் சோ இந்த டோப்பிங் வந்து நாளாக வந்து டிகிரேட் ஆயிட்டே இருக்கும் நம்ம எத்தனை தடவை அந்த டோப்பிங்கை பயன்படுத்துறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அந்த டோப்பிங்கோட தன்மை வந்து குறஞ்சிட்டே இருக்கும் அதோட தன்மை குறையும் போது இந்த காம்போனன்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிகிரேட் ஆயிட்டே இருக்கும் இப்படி டிகிரேட் ஆகிறது நம்ம பயன்படுத்துறத பொறுத்து தான் குறையும் இப்போ உதாரணமா நம்ம ஃபோனை கம்மியா தான் பயன்படுத்துறோம் ஃபோனை மட்டும் அட்டெண்ட் பண்றோம் இல்ல தேவையான மெசேजेस மட்டும் பார்க்கறோம் அந்த மாதிரி பயன்படுத்துறோம் அப்படினா அந்த ஃபோன் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம்லாம் வரும் அதே இது ஒருத்தர ஃபோன்ல கேம் விளையாடுறாரு எல்லா விதமான விஷயங்களும் பண்றாரு ஒரு நாளையில அதிகபட்சமா 8 மணி நேரம் ஃபோனை பயன்படுத்துறாரு அப்படினா அந்த ஃபோனோட லைஃப் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் புதுசா வாங்குனப்ப இருந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் இருக்காது ஃபோன் வந்து ஸ்லோ ஆகும் சரி நாலாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் ESD அப்படினு சொல்லுவோம் நிறைய பேருக்கு இத புரிஞ்சிக்கிறதுல பிரச்சனை இருக்குது என்னன்னா மனிதனோட உடம்பு எப்படி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும் சார்ஜஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படினு சொல்லி சொல்றாங்க சோ அதுக்கு ஒரு உதாரணம் நான் இப்ப சொல்ல போறேன் சோ இங்க மல்டிமீட்டர்ல பாத்தீங்கன்னா DC வோல்டேஜ்ல போட்டுருக்கேன் சோ DC வோல்டேஜ்ல போட்டுருக்கும்போது இது வந்து சார்ஜஸை பிக் பண்ணும் சோ இந்த DC வோல்டேஜ்ல இப்போ வேல்யூ பாத்தீங்கன்னா 0 இருக்கும் இந்த 0 அப்படின்றது எந்த விதமான சார்ஜஸையும் இது பிக் பண்ணல இப்போ நான் அந்த ப்ரோப்ஸை என்னோட கையில கனெக்ட் பண்றேன் சோ கனெக்ட் பண்ணும்போது பார்க்க முடியும் அதுல சில வேல்யூஸ் வருது 0.15 0.015 0.047 அதே மாதிரி என்னோட ஷர்ட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதே மாதிரி என் உடம்ப நான் நகர்த்தும்போது அதுல வந்து வேல்யூஸ் வந்து உருவாகுது அதே நான் எடுத்துட்டேன் அப்படினா அது 0ல தான் இருக்கு சோ இத தான் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் அப்படினு சொல்லி சொல்றோம் நம்ம உடம்புல உருவாகிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி என்னோட பழைய வீடியோல நல்ல உதாரணம் சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு பலூன் எடுத்து ஒரு துணியில தேய்ச்சி பேப்பர் துணியில வச்சோம் அப்படினா பேப்பர் பலூன்ல ஒட்டிக்கும் LMES வீடியோ ஒண்ணு நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அதுல போய் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை லைவாவே சிம்பிளா பண்ணி காமிச்சிருப்பாங்க சோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி மனிதனோட உடம்பல உருவாகும் எதனால உருவாகும் அப்படினா நம்மளோட ஆடை நம்மளோட உடம்பல உராயும் போதோ இல்ல நம்ம கீழ நடந்து போகும்போதோ இந்த மாதிரி நம்ம வித்தியாசமான பொருட்கள் மீது உராய்வை ஏற்படுத்தும் போது நம்மளோட உடம்பல வந்து சார்ஜஸ் வந்து உருவாகுது சோ இந்த சார்ஜஸ் அதுக்கு சரியான பாத்து கிடைக்கும் போது அது வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் இந்த மாதிரி மனிதனோட உடம்பல உருவாகக்கூடிய சார்ஜை நம்ம ஏதாவது ஒரு PCB-யை தொடும்போது அந்த சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆச்சு அப்படினா அந்த PCB-யோட காம்போனன்ட்ஸ் அது டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தான் ஒரு PCB-யை டிஸ்பேட்ச் பண்ணும்போது ஹேண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கவரை வந்து பயன்படுத்துவாங்க இதை ESD சேஃப் கவர் அப்படினு சொல்லி சொல்லுவோம் சோ இந்த ESD சேஃப் கவர் வந்து எந்த விதமான ஸ்டாட்டிக் சார்ஜஸையும் பிக் பண்ணாது இந்த கவர்லன் மட்டும் கிடையாது ESD சேஃப் மேட் இருக்கு ESD சேஃப் gloves இருக்கு அதே மாதிரி ESD strap-னு ஒன்னு இருக்கு சோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும்போது அந்த ESD எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் நம்ம உடம்பல உருவாகக்கூடிய சார்ஜ் வந்து அந்த PCB-யை அஃபெக்ட் பண்ணாது சரி இந்த மாதிரி ESD gloves போட்டு ESD strap போட்டு யார் வேலை செய்வாங்க அப்படினு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஃபோன் manufacturing பண்ற இடத்துல இல்ல அந்த காம்போனன்ட் manufacturing பண்ற இடத்துல work பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபோனை கஸ்டமர் கைக்கு வந்துட்டதுக்கப்புறமா நம்ம எங்கேயாவது சர்வீஸ் கொடுக்கும்போதோ இல்லை நம்ம அந்த ஃபோனை எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுக்கும்போதோ அங்கே சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாரும் இந்த ESD சேஃபை போட்டு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ESD டிஸ்சார்ஜ்னால் கண்டிப்பாக ஃபோனோட PCBஸ்க்கு ஆபத்து இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனோட PCBலாம் ரொம்ப லோ வோல்டேஜ் 5 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. ஸோ இந்த 5 வோல்ட்டுக்கு நம்மளோட உடம்புல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சார்ஜு 100 வோல்ட்டிலேருந்து பல கிலோ வோல்ட் வரையும் இருக்கலாம். இந்த ESD டிஸ்சார்ஜ் நம்ம தொட்ட உடனேயே இந்த காம்போனண்ட்டை ஃபெயிலியர் பண்ணிடும், PCBயை ஃபெயிலியர் பண்ணிடும் அப்படின்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி ஒரு காம்போனண்ட்டோட லைஃபை இது டிகிரேட் பண்ணும். இல்லை ஒரு ப்ராசரோட ஒரு சில சுவிட்சஸை இது டேமேஜ் பண்ணிடும், இல்லை ஒரு ரேமில் ஒரு செக்ஷனை இது அழிச்சிரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அதில் உருவாகும். அது நமக்கு தெரியாமலேயே பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். இது பெரிய பிரச்சனையாக வெளியில் தெரியல அப்படின்றதுனால இதை யாரும் பெருசாக கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் ESD ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த PCBயை மெயின்டைன் பண்ணுறதுல. சரி, இப்போ செகண்ட் ஹேண்டில் ஒரு பொருள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம், ஆனால் அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு ஃபோன் எடுத்துப்போம், ஒரு புது ஃபோனு. ஸோ அந்த புது ஃபோனு பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்குது முன்னாடியும் பின்னாடியும். அதே மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோனு இதே மாதிரியே பார்க்குறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பளபளன்னு இருக்குது. அதேமாதிரி ரெண்டும் ஒரிஜினல் கம்பெனியோடது தான், ஆனால் இது ஒரு 2 வருஷம் பழசு, இது புதுசு. ஸோ ரெண்டும் சேமாக பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த செகண்ட் ஹேண்டில் உள்ளது, அதாவது 2 வருஷம் பழைய ஃபோன் புதுசை விட கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி குவாலிட்டி, டெம்பரேச்சர், ஏஜிங், ESD இது எல்லாம் அந்த ஃபோனை அஃபெக்ட் பண்ணியிருக்கும். இப்போ ஒரு ஃபோனை ஒருத்தர் விற்கிறாரு, வாங்கி 2-3 வருஷத்தில் திரும்ப கொடுக்குறாரு அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 60% பேர் பிரச்சனையினால தான் ஃபோனை மாற்றுறாங்க. அந்த பிரச்சனையை அவங்க சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த சரி பண்ணும்போது அவங்க ESDலாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது சந்தேகம்தான். அதே மாதிரி அது 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அந்த காம்போனன்ட்ஸில் டோப்பிங் எல்லாம் டிகிரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கன்சிடர் பண்ணி வாங்குறாருந்தால் வாங்கலாம். உங்களோட தேவை எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களோட யூசேஜே கம்மி அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் எக்யூப்மெண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். இவ்வளோ தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.